வணக்கம். மீடியா செவன் செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஊட்டி மாரியம்மன் கோவில் எல்கில் அருள்மிகு பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள். திருத்தேர் பவனி, திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். பெருக்கு என்றால் பெருகுவது என்று அர்த்தம். ஆடி மாதத்தில்தான் தென்மேற்கு பருவமழை வலுவடைந்து காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் புது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரும். அப்படி ஆடியில் காவிரி பெருக்கெடுத்து வருவதைத்தான் மக்கள் ஆடி பெருக்கு என்று கொண்டாடுகிறார்கள். காவிரி பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டு எல்லையான ஒகேனக்களில் நுழையும் போது தொடங்கி காவிரி சமுத்திரராஜனை கலக்கும் பூம்புகார் வரையிலும் இருக்கிற மக்களால் கொண்டாடப்படும் பெருந்திருவிழா இந்த ஆடிப்பெருக்கு. தங்களை வாழ வைக்கும் பலப்படுத்தும் காவிரியை அதன் கரையோர பகுதிகளில் இருக்கும் மக்கள் சிறப்பிப்பதற்காக துவங்கப்பட்ட இந்த விழா இன்று ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதிலும் எல்லா தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கன்னி பூஜை செய்வித்து கன்னி தெய்வங்களுக்கு படையலிட்டு பூஜை செய்வித்து மகிழ்வார்கள். ஆகவே இன்றைய தினம் நமது எல்கில் திருக்கோயிலிலும் இன்றைய தினம் லலிதா சகஸ்ரநாம பூஜையுடன் தொடங்கப்பட்டு நாளை மறுதினம் மகா சண்டியோம் என்று சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு யாக பெருவிழா நடைபெற இருக்கிறது. எனவே அனைவரும் வந்திருந்து அன்னை ஆதிபராஜனுடைய அருளுக்கு உரியவராம்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த 18 பண்டிகை என்று சொல்லக்கூடிய 18 பெருக்கு என்று சொல்வார்கள். அதாவது வெள்ளமென பெருக்கு எடுத்து வரக்கூடிய ஆறுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைகிறது. கன்னி பெண்கள் எல்லாம் தனது மூதாதைகள். நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் இணைய